சேனல் டுடே பைபிள் வர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ பக்தியாய் நடக்க நாம் மனதாய் இருக்கும் பொழுது பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை தேடி வந்து துன்பப்படுத்துகிறது. ஆனால் அந்த பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவைகளை நின்று வெளியே கொண்டு வருவார். அதன் பிறகு மகிமையும் கனமும் நமக்கு அவரே கொடுக்கிறார். அவர் சமூகம் உங்களுக்கு முன்னதாக செல்லும். பாடுகள் அத்தனையையும் மிகவும் ஆச்சரியமான முறையிலே மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யோசேப்பு தன் வாழ்க்கையிலே எத்தனை பாடுகளை துன்பத்தை கண்டான், ஆனால் முடிவிலே எத்தனையாய் தேவ ஆசீர்வாதம் பெற்றான். யோபுவும் துக்கம் போராட்டம் யாவும் மாறி 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றார் அல்லவா. இயேசு கிறிஸ்துவின் மேல் தன் முழு நம்பிக்கையும் வைத்து அவருக்கு பிரியமானபடி பக்தியான வாழ்வு வாழ்ந்த ஒரு ஏழை குமாஸ்தா தன்னுடைய அலுவலகத்தில் மேலதிகாரியினால் அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டார். எல்லோருக்கும் சம்பளம் ஒழுங்காக கொடுப்பார். இவருக்கோ ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அதை சரியானபடி கொடுக்காமல் குறைத்து கொடுப்பார். ஆனால் இந்த குமாஸ்தாவோ பொறுமையாய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். அவ்வாறு இவர் ஆண்டவரை தேட தேட அந்த பொல்லாத அதிகாரியின் ஒரே மகன் வியாதி படுக்கையிலானான். மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமை வந்தது. அப்பொழுது எல்லோரும் சொன்னார்கள், இந்த மனிதன் பக்திமான், அவர் பிரார்த்தனை செய்தால் உங்கள் மகன் குணமாவான், அவரிடம் கேளுங்கள் என்றார்கள். அதிகாரிக்கோ மனதிலே ஒரு கலக்கம், அவருக்கு நான் எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறேனே, எப்படி கேட்பது என்று. ஆனால் அந்த குமாஸ்தாவோ அந்த அதிகாரியின் மகனை அந்த நிலைமையிலும் தானே நேரில் பார்ப்பதற்காக பழங்களையெல்லாம் வாங்கி கொண்டு பாசத்தோடு சென்றான். அவருடைய அன்பு அந்த அதிகாரியின் மனதை உடைத்தது. அந்த ஏழை குமாஸ்தா அந்த மகனுக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தார். கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்டு அந்த மகனை குணமாக்கினார். அந்த அதிகாரி அன்று முதல் எத்தனை தூரம் அவருக்கு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவாய் அவரை சந்தோஷப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, பாடுகள் வரும்பொழுது அதற்கு பின்னால் ஆண்டவர் கனத்தையும் மகிமையும் கொடுப்பார். அதுவரை பொறுமையாக இருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபம். அன்பு இரட்சகரே, இந்த உலகில் பாடுகளை கண்டு நான் சோர்வுக்கு இடங்கொடாமல் உம்மையே நம்பி உறுதியாய் பற்றிக்கொள்ள இன்று முதல் எனக்கும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.